வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தினம் 90 நாள் செலிபசி சேலஞ்சில் 75வது நாள் வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது இந்த சேலஞ்சில். பல சகோதரர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. 75 நாள் செலிபசியை, விந்து சக்தியை வீணாக்காமல் காத்து கொண்டிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் எல்லோர் நாளையும் நிச்சயமாக எந்த ஒரு அட்ஜஸ்ட் வந்தாலும் நம்மளால் எளிமையாக கடந்து போயிட முடியும். ஆகவே பல சகோதரர்கள் குழம்பிட்டு இந்த 15 நாள் ஆயிருமான்னு நம்ம என்ன லேடிஸா சொல்லுங்கள் பார்க்கலாம், 30 நாள் ஆக இருக்கு. ஆகவே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 15 நாள் கடந்துட்டால் நம்மளால் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் செலிபஸில் ஸ்ட்ராங்காக போக முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிற மாதிரி நம்ம எனர்ஜியை, நம்ம உடல் தாங்கிக் கொள்ளும் சக்தியை வளர்த்திக்கணும் ஆச்சுங்களா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதரர்களே. இப்போ வந்து நான் படிப்படியாக அனுபவங்களோடு, பல கேள்வி பதில்களோடு, சித்தர் பாடல்களோடு பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவோம் 20 நிமிடத்திற்குள்ளாக. ஆகவே தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க வளமுடன். சரவண பிரசாத் சகோதரர், நான் மாடர்ன் செலிபஸியில் உள்ளேன். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அதிசயம் நடந்தது. எனக்கும் அண்ணனுக்கும் சண்டை ஃப்ரீக்வெண்ட்லி வரும். இப்போது எனக்கு அப்ராட் ஜாப் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் டீம் லீடராக. பட் நான் இருந்தது அட்மின் ரிலேட்டட். அப்ராட் போனால் டீம் லீடர் ஜாபை மேனேஜ் பண்ணிடலாமா, ஃபியராக இருக்குது. பட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, எனக்கு கம்யூனிகேஷனில் வீக், எல்லாம் உங்களால் தான். செலிபஸி ஃபாலோ ஃபார் மிராக்கிள் லைஃப் சேஞ்ச். தேங்க்யூ அண்ணா, வாழ்க வளமுடன். சூப்பர் சகோதரரே, அருமையாக. இந்த கொரோனா சமயத்தில் கூட வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுவும் வெளிநாடுகளில் கிடச்சிருக்குங்கிறது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு அதிசயமான, பாராட்ட வேண்டிய விஷயமுங்க. மன உறுதியோடு போங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும், அதாவது ஐயோ என்னால் முடியாதோ, ஐயோ என்னால் சாதிக்க முடியாதோ அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும் இல்லைங்களா. அந்த எண்ணங்கள் தானாக வருது, அதை நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. அந்த இடத்துல உங்கள் மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்புங்கள். முத்திரை பதித்தல் மாதிரி, நான் வெளிநாட்டில் இந்த நிறுவனத்தில் இங்கு நான் மிக சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்ற ஒரு ஒரு தளர்ச்சியான எண்ணம் வரும்போது அதுக்கு மேலே ஒரு 48 முறை முத்திரை பதித்தல் போடுங்க. மன உறுதியோடு மாடர்ன் செலிபஸில் இருக்கீங்க, விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செய்து அமிர்த தவம் இருக்குது, அதையும் செய்யுங்க. அது முடிச்சுட்டு முத்திரை பதித்தலில் இந்த மாதிரி உங்களுடைய தொழிலில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுவோம் அப்படின்ட்டு நீங்கள் முத்திரை பதித்தல் போட்டே இருங்க. நிச்சயமாக அந்த தொழிலிலும் நீங்கள் சாதிப்பீங்க. செலிபஸை மட்டும் கைவிட்டுறாதீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நந்தகோபால் சகோதரர், அண்ணா 95 நாள் கடந்திருக்கீங்க, சூப்பருங்க. டுடே 3வது நாள், எனக்கு வந்து பர்த்டே. ஆஃப்டர் ஐ ஹேவ் பிகம் அடல்சன்ட், 18. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, இன்றைக்கி தான் பிறந்திருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரீக்குன்னு சொல்லியிருக்கீங்க, 95 நாள் கடந்திருக்கீங்க, சூப்பருங்க. சூப்பர் சகோதரரை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னவெல்லாம் சாதிக்கணும்னு இறைவனால் விதிக்கப்பட்டிருக்கோ, உங்கள் உள்ளத்தால் அது தோணப்பட்டிருக்கோ, அதெல்லாம் நீங்கள் சாதிப்பீங்க. மன உறுதியோடு செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சகோதரரை. அடுத்தது வந்து சகோதரர் சித்தர் பாடல் கொடுத்துருக்கீங்க, அதையும் ஆழ்ந்து பார்த்துடலாம். தேற்ற தெளிமீன் தெளிநீர் கலங்கன் மீன், ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே, மாற்றி கலைவீர் மறுத்து உங்கள் செல்வத்தை, கூற்றம் வரும்கால் குதிக்கலும் ஆமை. வாழ்க வளமுடன். அதாவது வந்து கூற்றலும் குதித்தல், கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கே அப்படின்னு ஏற்கனவே ஒரு மந்திரத்தை நம்ம பார்த்துருந்தோம். அதாவது கூற்றம் குதித்தலும் கைகூடும்னா, இந்த யமனை கூட, நமக்கு வரும் மரணத்தை கூட நம்மளால் தாண்டி சென்று வெற்றியடைய முடியும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எப்போ? அதுதான் இந்த பாடல்லையும் வருதுங்க. கூற்றம் வருங்கால் குதிக்கலும் ஆமே அப்படின்னு 4வது வரியில் வருது. இப்போ நான் முதல்லேருந்து விளக்கம் கொடுத்துட்டே திரும்பவும் நான் படிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக விளங்கும். தேற்ற தெளிமீன் தெளிநீர் கலங்கன் மீன், ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே, மாற்றி கலைவீர் மறுத்து உங்கள் செல்வத்தை. அதாவது வந்து ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இப்போது நம்முடைய உயிராற்றலை நம்ம வீணாக்கக்கூடாது, நம்முடைய சக்தியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற சக்தியை நம்ம உணர்ந்த பின்னாடி, நம்மை நம்ம உணர்ந்த பின்னாடி, தேற்ற தெளிஞ்ச பின்னாடி, தெளிநீர் கலங்கன் மீன், அது நம்ம தெளிவாயிட்டோம், இதில் தான் நம்ம சக்தி, இதில் தான் நம்ம எனர்ஜி, இதுதான் நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்னு தெளிவான பின்னாடி, மனம் கலங்கி
மனம் கலங்கி விந்து சக்தி வீணாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் போகக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் இறைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடியில் இருக்கும் கிணற்றுக்கடியில் ஏற்றம் கொண்டு தண்ணீரை எடுத்து மேலே கொண்டு வந்து செடிகளுக்கு ஊற்றுவாங்க. அதே மாதிரி தான் தேற்றம் தெளிமின் தெளிநீர் கலங்கன் மீன். இப்போ இதை வந்து எப்படி ரெண்டு பொருளாக எடுத்துக்கலாங்க, ஒரு பொருளை தெளிவாக எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமேல் மனசு கலங்கக்கூடாதுன்னு எடுத்துக்கலாம். இதைவே ஏற்றம்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம் உயிராற்றலை விந்து சக்தியை தேற்ற தெளிமின் எடுத்து விந்து சக்தியை நம்முடைய உயிராற்றலை இனப்பெருக்கு பாகத்திலிருந்து எடுத்து நம் உடல் முழுவதும் காந்த ஆற்றலில் தெளிமின் தேற்ற தெளிமின் தெளிநீர் கலங்கன் மீன். நம்ம வந்து உடலில் காந்த ஆற்றல் மேலே நம்ம செலுத்தியிருக்கோம், அப்படி செலுத்தி இருக்கும்போது நம்ம உயிராற்றலை நம்ம எடுத்து உடலுக்கு பயன்படுத்தியிருக்கோம். அப்புறம் தெளிநீர் நம்மக்கிட்ட எனர்ஜி அதிகமாக இருக்குது. அப்புறம் கலங்கி நிற்கக்கூடாது. கலங்கி நிற்கக்கூடாதுன்னா நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே போய் சிக்கக்கூடாது. மன உறுதியோடு நம்ம தியானத்தில் ஆழ்ந்து கலங்காமல் நிலைச்சு நிற்கணும். ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே. ஆற்று பெருக்கு அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவு உயிராற்றலாக உயிரணுக்களாக எண்டு ரிசல்ட்டாக கன்வர்ஷன் ஆகுது உயிராற்றலாக. அப்போது ஆற்று பெருக்கில் வந்து பார்த்திங்கன்னா மலத்து கூட கலக்கி வீணாக்கிறாதே ஆச்சுங்களா. ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே. மலத்தோடு சேர்ந்து நம்முடைய விந்து சக்தியையும் ஒரு தேவையற்ற பொருள் என்று வீணாக்கி விடாதே. ஆற்று பெருக்கில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே. மாற்றி கலைவீர் மறுத்து உங்கள் செல்வத்தை. அதாவது வந்து நம்முடைய உயிராற்றலை வந்து நம்ம ஏற்கனவே உற்பத்தியாகி வீணாகி போயிட்டுருக்க அந்த பாதையிலேருந்து மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் செல்வத்தை வந்து பத்திரமாக வச்சுருக்கும் போது கூற்றன் வரும் கால் குதிக்கலுமாமே, அதாவது மரணத்தை கூட தள்ளி தாண்டி போக முடியுங்கிறாரு. இதை திரும்ப மறுபடியும் படிச்சிட்றேங்க. தேற்ற தெளிமின் தெளிநீர் கலங்கன் மீன் ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே. மாற்றிக் கலைவீர் மறுத்து உங்கள் செல்வத்தை கூற்றம் வருங்கால் குதிக்கலும் ஆமை. வாழ்க வளமுடன் சகோதரரை அருமை. அடுத்தது வந்து இர்ஷாத் அகமது சகோதரர் 75 நாள் கடந்திருக்காரு. அவர் தன்னுடைய அனுபவத்தை சிறிய குறிப்பாக கமெண்ட்ஸில் போட்டிருக்காரு, அதையும் நான் படிச்சிடுறேங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு திங் ஃபிட்னஸ் அண்ட் மோர் எனர்ஜி. நீங்கள் ஹேண்ட்ஸமாக தெரிவிங்க, இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஜாயின் பெயின் எல்லாம் ரெடியூஸ் ஆகும், நிதானமாக டெசிஷன்ஸ் எடுப்பீங்க, ஆக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாம் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ். பட் ஒன் திங், சீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, பிகாஸ் டெம்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு 20 days. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக். வாழ்க வளமுடன் இர்ஷாத் சகோதரர். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாளே வரையில் அனுபவத்தை எவ்வளோ அழகாக சொல்லிட்டாருங்க, சூப்பருங்க. வாழ்க வளமுடன். அடுத்து ராஜேஷ் சகோதரர், எக்ஸாக்ட்லி செட் பிரகாஷனா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க கண்டிப்பாக இந்த செலிபஸி பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். மலையாளம் லாங்குவேஜில் ஒரு கருத்து இருக்குது, கதிரில் வளம் செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. அதாவது ஒரு செடி சின்னதாக இருக்கும்போது அதுக்கு தண்ணி போடுறதும் நல்லாயிருக்கும், போடுறது நல்லாயிருக்கும். ஆனால் அது வளர்ந்து பெரிய மரமாக ஆனதுக்கப்புறம் இதை செஞ்சு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அது பெரிய மரமாயிருச்சு. இதே மாதிரி யங்கர் ஏஜஸில் மக்கள் செலிபஸியோட வலிமை தெரிஞ்சு விந்து வீணாக்காத இருக்கிறது தான் பெட்டர். அதை விட்டுட்டு அர்ஜஸ்னால அப்புறம் விதமாக விந்து எழுந்ததுக்கு அப்புறம் அபரிமிதமாக விந்து எழுந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங் அர்ஜஸ் கூட ஃபைட் பண்ணி ரிக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸே பொறுத்த வரைக்கும் இந்த மேட்டர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். டெய்லி மார்னிங் ஸ்கூல் அசம்பிளியில் கூட என்னுடைய விந்து சக்தியை வீணாக்காமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்று ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சத்திய பிரமாணம் வாங்கணும். இப்படி செஞ்சாதான் முளையிலேயே இது சரியாகும். வாழ்க வளமுடன் சகோதரன். இது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பள்ளியில் படிக்கும் நம்ம கல்வி முறையே அதான் பிரம்மச்சரிய கல்வி முறை. அந்த பிரம்மச்சரிய கல்வி முறைனாங்க, நாம் வந்து விந்து சக்தி வீணாக்க மாட்டோம்னு சொல்கிறதில்லை. அந்த விந்து சக்தியை வீணாக்காமல் இருந்தால் அதுக்கப்புறம் உற்பத்தியாகிற எனர்ஜியை எந்தெந்த விதத்தில் கன்வர்ஷன் பண்ணுறது, வாழ்க்கை ஒழுக்கம், அதுக்கப்புறம் என்னென்ன விதமான தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கணும், அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த எனர்ஜியை எடுத்து ப்ராப்பரான வழியில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறது. இந்த கல்வி முறையே நம்முடைய எனர்ஜியை எப்படி டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி எதிர்காலத்தை சமாளிக்கிறது, எதிர்கொள்வது, எந்த துறையில் திறமை இருக்கோ அதில் எப்படி விற்பனைனா மாறுறது அப்படிங்கிற மாதிரியான கல்வி முறைங்க.
இப்போ வந்து நம்ம பள்ளி கல்வி முறையை எங்கிட்ட இருக்கிற சிறிய சக்தியை வைத்துக்கொண்டு இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்கிறத வச்சுட்டு பெரிய அளவில் மாற்ற முடியுமா தெரியல. அது வந்து நம்ம முயற்சி, நம்ம வந்து முதல் விதையை ஊனிட்டுருக்கோம். ஆண்டவன் புண்ணியத்தில் எதிர்கால சந்ததிகளாயினும், உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகளாயினும், உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் குழந்தைகளை ஆயினும் நல்ல விஷயங்களை சொல்லி நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவோம் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலத்தில் இதனுடைய உண்மைத்தன்மை புரியும். புரியாமல் போகிறக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ புரியும் போது எல்லாம் நார்மலாகுங்க. வாழ்க வளமுடன், நம்பிக்கையோடு பயணிப்போம். அடுத்தது கவின்ராஜ் சகோதரர், நீங்கள் சொல்கிறதுனால உணர்கிறேன், உங்கள் அட்வைஸை ஆழமாக நான் நம்புகிறேன், ஃபாலோ பண்ணுறேன், டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஹாப்பி தான் ப்ரோ. நான் சில க்வெஸ்சன்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தேன், ஸ்கிப் பண்ணுங்கள் ப்ரோ, டச்சில் இருக்கணும்னு தான் கேட்டேன். பிகாஸ் என்னோடய மேக்ஸிமம் 30 days தொடும்போது மைண்டு வீக்காக ஃபீல் பண்ணும்போது பேலன்ஸ் பண்ண உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்போ அப்போ பேசுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைடன்ஸ். வாழ்க வளமுடன் சகோதரர். அதுதானே நான் இங்கே இருக்கேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து எத்தனை தடவை 90 days சேலஞ்சு, 2வது 90 days சேலஞ்சு முடிய போகுது, 48 நாள் சேலஞ்சு 2 தடவை முடிச்சிருக்கோம். தொடர்ந்து நாம் வந்து உங்கள் கூட பயணிக்கிற காரணமே எப்படி ஆயினும் நம்ம சகோதரர்கள் வந்து 90 நாள் 100 நாள் எல்லாம் கடந்து வந்துடணும். அதனுடைய முழுமைத்தன்மையை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மனசு பிறழாது ஆச்சுங்களா. உங்கள் லட்சியத்தை நோக்கி வேகமாக போயிடலாம். இந்த ஆரம்பகட்ட ஸ்ட்ரகிளில் ஒரு ஏணியைப் போல, ஒரு வழிகாட்டும் பலகையைப் போல், ஒரு சிறு கருவியாக நம்ம செயல்பட்டுட்டே இருக்கிறோம். இறைவன் நிச்சயமாக உங்களால் கடந்து வர உதவுவாருங்க. நீங்கள் சொன்ன அதுக்கு கீழே போட்டிருக்கீங்க, நீங்கள் சொன்ன காந்தி வில் பவர், சன்னியாசியின் வாழ்க்கை முறை இல்லை இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், ஜாப் விட்டுட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு பாத் சூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ ஃபினான்ஷியல் அண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால டவுனாக இருக்கும்போது உங்கள் வீடியோஸ் தான் எனக்கு ஆறுதல், அதான் ரிப்பீட்டடாக டெக்ஸ்டிங் இன் கமெண்ட்ஸ். கண்டிப்பாக சகோதரரே, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிற சகோதரரை பாருங்கள். இந்த ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா புதிதாக கேட்டிருந்தீங்கன்னா நம்ம பதில் சொல்லுவோம். உங்கள் கூட தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேனே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து 32 நாள் கடந்திருக்கீங்க, சூப்பருங்க சகோதரர். பியூட்டி கிரியேஷன் சகோதரர் ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் என்ன என்ன தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அதில் போட்டுகிட்டே இருந்தார். ஒரு கமெண்ட்ஸில் ரொம்ப இம்ப்ரெஸ்டாக போட்டிருந்தார், அதை படிச்சிட்றேங்க. அதாவது சகோதரர் ஒரு நம்ம சேனல் வீடியோவில் ஒன்று பார்த்துட்டு அதுலேருந்து அவர் எடுத்துக்கொண்ட டேக் அவே பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு, அதை படிச்சிட்றேன். ஆபாச படம் பார்ப்பது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும். ஆபாச படம் பார்ப்பதால் மூளை கெட்டு போய் விடுகிறது, பிரம்மச்சரியத்தால் மன உறுதி கிடைக்கிறது. ஆபாச படம் பார்க்காத காரணத்தால் மன தெளிவு கிடைக்கிறது, புதிய சக்தி கிடைக்கிறது, ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும், ஆழ்ந்த கவனம், தெளிவான சிந்தனை, காந்தத்தன்மை உருவாகிறது, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், சுயக்கட்டுப்பாடு ஏற்படும், நேரம் மிச்சமாகும், ஆர்வம் கூடுகிறது, சுறுசுறுப்பு உண்டாகிறது. வாழ்க வளமுடன் சகோதரரே, மிக அருமைங்க. அதாவது நம்ம ஒரு காமன் நேரம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அதில் நமக்கு என்ன டேக் அவே பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சகோதரர் வந்து எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிறார். ரொம்ப சந்தோஷம், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்ம இன்னொரு சகோதரர் இமெயிலில், விதி என்ன விதி, சிவனே கதி என்று இறுக்கி பிடி ஓடிவிடும் விதியின் சதி. ப்ரோ திஸ் லைன் இஸ் மென்ஷனிங் அபவுட் விந்து சக்தியா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஆக்சுவலாக இது யார் எழுதுனது என்னன்னு தெரியல, ஆனால் அதில் உள்ள ஆழ்ந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்ம விந்து சக்தியை குறிப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். பார்க்கலாம். விதி என்ன விதி, சிவனே கதி என்று இறுக்கி பிடி ஓடிவிடும் விதியின் சதி. இதில் வந்து நான் ஒரு சின்ன விஷயத்தில் உடன்படுறேங்க. எல்லாம் வல்ல இறைவன் வந்து விதி அப்படி நம்ம கொடுத்துருக்கிறது சூப்பரான லைஃபு, புரியுதுங்களா? நமக்கு விதி என்று அமைந்தது மிக சூப்பரான லைஃபு. அந்த சூப்பரான லைஃப்பை மேலும் மேலும் மேம்படுத்திக்கிறதுக்கான சக்தி நம்மக்கிட்ட கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு. ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணாமல், யூட்டிலைஸ் பண்ணாமல் சதியில் நம்ம சிக்கிக்கிறோம் ஆச்சுங்களா. சதியில் நாம் தான் சிக்கிக்கிறோம். இப்போது ஆண்டவன் வந்து ஒரு விதியை படைச்சிருக்கான் அப்படின்னா அந்த விதி கூட சேர்த்து நம்மளே படைச்சிருக்கான். நம்மளே படைச்சிருக்கான்னா நம்மளை சும்மா விடலை, நம்மக்கிட்ட கோடான கோடி உயிரணுக்கள் ஆச்சுங்களா, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நம்மளோட ஜெராக்ஸ் நமக்குள்ளேயே இருக்குது. அதை நம்ம காப்பாற்றும் போது அபரிமிதமாக காந்த ஆற்றல் வருது, வசிய பவர் வருது, எவ்வளோ எனர்ஜி வருது. நம்ம எதாச்சும் நினச்சி சாதிச்சா எளிமையாக சாதிக்கலாம். ஆனால் அதை நம்ம வந்து விட்டுறோம், விட்டுரு, வெளியேற்றிடுறோம், வீணாக்கிறோம். வீணாக்கும்போது என்னாகும், அப்போது வீணாக்கிறது எதனால, நம்முடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிற சதியினால் நம்ம வீணாக்கிட்டோம். அப்போ சதியினால தான் நம்ம கேட்டோம். அப்போது விதி நல்லா இருக்குது,
விதியை திரும்பவும் அதன் வழிக்கு திருப்புறதுக்கு நம்ம விந்து சக்தியை காப்பாற்றும் போது ஒரு மிக எளிமையான துவக்கமாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் டியர் பிரகாஷ் ப்ரோ, வாழ்க வளமுடன். மை ஏஜ் இஸ் 21. நான் 6 மாதமாக செலிபஸை ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ. இப்போ மைண்டு நல்லா இருக்குது, கான்ஃபிடென்ட் அண்ட் லைஃப்பில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும்னு எய்ம் இருக்குது. TNPSC எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் அச்சீவ் பண்ணணும்னு எல்லாம் ஒரு செகண்ட் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரரை, நிச்சயமாக நீங்கள் பண்ணுவீங்க. செலிபஸி இம்பார்ட்டண்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுது, பட் எக்கனாமிக்கலி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி எல்லாம் என்ன இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்னு திங்க் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நான் ஃபேமிலிக்காக ஹவுஸ் இஎம்ஐ பே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹெல்ப் பண்ணால் இங்கே யாரும் இல்லை, பட் குறை சொல்ல மட்டும் வந்துருவாங்க. பட் எனக்கு அவங்க முன்னாடி அச்சீவ் பண்ணணும்னு ஒரு வெறியாகவே இருக்குது ப்ரோ. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப் ப்ரோ. என்னால் மவுத் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டது. அதிகமாக பேசிடுற ப்ரோ. நான் பேசாமல் இருக்கணும், திங்க் பண்ணுறேன், பட் கொஞ்சம் நேரம் அப்புறம் எகைன் பேசிகிட்டே இருக்கேன். எப்படி சைலண்ட்டாக இருக்கணும் ப்ரோன்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரை. அதுதான் நம்ம தியான முறைகள் தவ முறைகள்லாம் சொல்லியிருக்கிறோம்ல, ஆழ்ந்து செய்யும். டெய்லி காலையில் இருந்துருச்சு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் இருப்பீங்க. நம்ம இம்யூனிட்டி அதிகரிக்க அடுத்தவங்க பேசுகிறது கூட நம்மளை பாதிக்காது. நம்ம குழந்தாய் அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம் ஆச்சுங்களா. அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் இப்போ செலிபஸில் இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அப்போது மெடிடேஷனை கூட சேர்த்திக்குவாங்க. மெடிடேஷனை கூட சேர்த்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியிலிருந்து யாராச்சும் நம்மக்கிட்ட பேசுனா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஆச்சுங்களா, ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இன்னொன்று சொல்லிட்டுங்களா, மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காம வெளியில் சொல்லிவிட்டு உங்கள் மனசு ஆழ்ந்த அமைதியில் இருக்கும். நீங்கள் பேசிடுறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதை குறைய நினைக்க வேண்டாம். அது வந்து உங்களுடைய மனசு, நீங்கள் உங்கள் மனசு வந்து எந்த அசுத்தத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்க விரும்பலை. நீங்கள் பேசிடுறீங்க பரவாயில்ல, அப்புறம் நீங்கள் உங்கள் சுயத்தில் நில்லுங்க. நாளாக நாளாக நார்மலைஸ் ஆயிரும். என்ன பேசுனா அதுக்கான விளைவுகளை சந்திப்போம். அது விளைவுகளை சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேச்சு குறையும். அதுக்கு முன்னாடியே குறைக்கணும்னா ஆழ்நிலை தியானங்களில் போகிறது நல்ல சிறப்பாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, ஹாய் ப்ரோ, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். மை நேம் இஸ் ரோஹித் ராகேஷ் குமார். மை ஏஜ் இஸ் 38 அண்ட் அன்மேரிட். ஐ கம் டு நோ அபவுட் யுவர் யூடியூப் சேனல் ஜஸ்ட் 2 டேஸ் பிஃபோர். ஐ நெவர் நோ அபவுட் செமன் ரீடென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ லாங் ஹெல்த்தி லைஃப். ஐ ஜஸ்ட் வேஸ்டட் மை செக்ஷுவல் எனர்ஜி பை மாஸ்டர்பேஷன் டில் மை ஏஜ் ஆஃப் 38. ஒன்லி பை வாட்சிங் யுவர் வீடியோஸ் ஐ கம் டு நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செமன். இஸ் இட் பாசிபிள் டு ரீகெயின் மை ஸ்ட்ரென்த் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் இஃப் ஐ ஃபாலோ பிரம்மச்சரியா ஸ்ட்ரிக்ட்லி Hereafter, I don't want to get married at all and involve in sex or masturbation or any kind of pleasures after seeing your videos. I want to be Brahmacharyan all my life hereafter. My question is, can I regain my lost energy hereafter? Kindly answer your videos, so please reply. வாழ்க வளமுடன் சகோதரரே. ராகேஷ் சகோதரரே, பரவாயில்ல, 38 வருடங்களை நம்ம ரீகெயின் பண்ணிட முடியுமான்னா இழந்தது இழந்தது தான். அதை வந்து போய் ரீகெயின் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா 25 வயசு வரைக்கும் நம்ம உடல் வளர்ச்சிக்கான உயிராற்றலாம் சுரந்திருக்கும், உயிராற்றலாம் இருந்திருக்கும், நம்மளாம் வீணாக்கியாச்சு. அப்போ 38 வயசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே அனுபவிச்சாச்சு ஆச்சுங்களா, அனுபவிச்சு முடிஞ்சாச்சு அந்த மாதிரியான ஒரு வயசு. அப்போ இந்த டைமில் நீங்கள் செலிபஸி ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிவிட்டு 5 புலன்கள் வழியாக வீணாயிட்டிருக்கிற எனர்ஜி, தியானம், மெடிடேஷன் போன்ற யோகம், யோகாசன பயிற்சிகள்னு உங்களை ரீசார்ஜ் பண்ணுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு விந்து ஜெயம் பயிற்சிகள்லாம் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சகோதரரே, ஒரு வருடத்துலேருந்து 3 வருடத்துக்குள்ளே நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அடுத்தது நீங்கள் 1 வருடம் கழித்து நீங்கள் எடுங்க, அப்படியே டோட்டலாக அந்த மாற்றம்ங்கிறது உங்களால் நல்லா உணர முடியும். வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் தனி ஆள் கிடையாது, உங்களை மாதிரி நிறையா பேர் இருக்காங்க, நிறையா பேர் இந்த பயணத்தை, ஏன்னா யாரும் சொல்கிற கால இல்லை, இந்த மாதிரி சூழலில் தான் சிக்கி வந்துட்டுருக்கோம். ஆனால் இனி அப்படி கிடையாது, உறுதியாக முன்னேறுவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் விவேக்ராஜ், ஹாய் அண்ணா, நான் செலிபஸி 90 டேஸ் மேலே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ருத்ராட்சம் அணிய வாய்ப்பு வந்திருக்கேன்னா என்னிடம் 4, 5, 5 முக ருத்ராட்சம் இருக்குது. செஸ் விளையாட்டில் கிராண்ட் மாஸ்டர் ஆவதே எனது லட்சியம். 4 முக ருத்ராட்சம் அணிந்தால் அறிவு, ஞாபக சக்தி, க்ரியேட்டிவ் திங்கிங் வளரும்னு கூகுளில் பார்த்தேன். பட் 4 முக ருத்ராட்சம் அணிய ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான? வாழ்க வளமுடன் சகோதரரே. நான் வந்து எப்போவுமேங்க வெளிப்பொருள்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க, நமக்குள்ளேயே எல்லாம் உள்ள சிவமே நமக்குள்ளே இருக்குது. உயிராற்றலை காப்பாற்றுங்க, விந்து சக்தியை வீணாக்காமல் இருங்க,
ஆச்சுங்களா, அதுதான் உங்களுடைய சக்தியே. வெளியில் இருக்கிற பொருளுக்கு நீங்கள் தான் சக்தி ஏற்றணும். அப்போது ஏது நீங்கள் நாலு முகம் அஞ்சு முகம் பத்து முகம் என்ன போட்டாலும் நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை தான் அது வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஆகவே பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு பலன் சொல்லி வச்சுருப்பாங்க. விற்பனை வியாபார மையத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏதேனும் ஒன்று உங்களுக்கு கிடைச்சா அது இறையர்கள்னு வாங்கி போட்டு பாருங்கள். ஒரு வாரம் போட்டு பாருங்கள், பத்து நாள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் இருந்தால் போட்டுவிட்டுருங்க, இல்லைனா கழட்டி வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்குள் உற்பத்தியாகும் காந்த ஆற்றல் உங்கள் எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல் செயல்பட்டுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க. உங்கள் எண்ணங்களுக்கு மாறி வேறு ஏதாச்சும் ஒரு டைவர்ஷனை நீங்கள் உருவாக்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அதோடு நடந்துகிட்ருக்கும். இப்படியே வாழ்க்கை கொலபரேஷன் ஆகி போயிடும். ஆச்சுங்களா, உங்கள் வாழ்க்கையை முழு கட்டுப்பாட்டில் உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்கள் எந்த ஒரு உத்தராட்சம் தான் அணியணும்ட்டு இல்லை, எதுவுமே வேண்டியதில்லை. உங்கள் மனசை தூய்மையாக வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக வந்துடும்ங்க. இது சம்மந்தமாக எனக்கு பெரிய ஞானம் இல்லை ருத்ராட்சம் சம்மந்தமாக, ஆகவே அதை பற்றி பெரிய அளவில் கருத்து சொல்ல விரும்பலைங்க. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி நிறைய போட்டு பார்த்தேன், எனக்கு ஒன்றும் செட்டு எனக்கு ஒன்றும் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசாக மாற்றம் வரல. ஆகவே நான் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆனால் நான் வேறு ஒரு மாலை வச்சுருக்கேன், உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் வெறும் மர மாலை. இதில் ஒரு 108 மர உருண்டைகள் இருக்குது. நம்ம ஏதாச்சும் மனசு சோகமாக இருக்குது, மனசு வந்து பார்த்திங்கன்னா காந்தாற்றல் தேவையில்லாமல் வெளியில் போகுது, ஒரு மாதிரி ஃபீல் டல்லாக இருக்குது அப்படிங்கும்போது முத்திரை பயத்தில் நம்ம கவுண்டிங் பண்ணுறதுக்கு யூஸாக இருந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ விரல்கள்லேயே பண்ணிக்கிறோம், ஆனால் ஞாபகத்துக்கு அதை ஒன்று வச்சுருக்கிறேன். அதனால் எந்த ஒரு மாற்றமும் எதுவும் பெருசாக கிடையாது. ஜஸ்ட் ஒரு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால வச்சுருக்கிறதானுங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமுதா பூபாண்டி சகோதரர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஐயா. ஏதாவது ஒரு தருணத்தில் மனம் தடுமாறும் அச்சமயம் மனம் சொல்வதை செய்ய தோன்றும், அப்போது என்ன செய்வது? அதாங்க, அந்த மனசு தடுமாறுதுங்கிற அந்த சூழல் வருது இல்லைங்களா, அந்த தடுமாறுற அந்த சூழலுக்குள்ளே நம்ம போய் சிக்கிக்கொள்ளாமல் எப்போதுமே விழிப்பு நிலையில், அயரா விழிப்பு நிலையில் இருக்கிறதுக்கு தான் நம்ம 24 மணி நேரம் கூட தியானம் தவம் செய்யலான்ட்டு பயிற்சி முறைகளை வடிவமைச்சிருக்குங்க. தெரியும் அரை மணி நேரம் தவம் பண்ணிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல, எப்போதுமே விழிப்பு நிலையில் இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து அப்போ விழிப்பு நிலையில் இருக்க முடியாத சூழலில் முத்திரை பயத்தல் போன்ற நல்ல எண்ணங்களை நாமளே போட்டே இருந்தால், ஒரு எண்ணத்தை 108 முறை நமக்குள்ளே சொல்லிட்டோம்னா நாமளே நினைக்கலினாலும் அது எப்படி பாட்டு உள்ளே ஓடிட்டே இருக்குதுங்க, அந்த மாதிரி முத்திரை பயத்தல் ஓடிட்டே இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிடம் அதை தாண்டிட்டோம். இன்றைய தினம் போதும், நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். மீண்டும் மிஸ் ஆகிருக்கிற கேள்வி பதில நாளைய தினம் பார்த்துடலாமுங்க. வாழ்க வளமுடன்.